என் உயிரினும் மேலான என் உடன்பிறப்பு தோழர் தோழர்களே, ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கிறீங்க, வார்த்தைக்கு மதித்து பார்க்கிறீங்க, முடிவை வார்த்தை தெரியுன்ற எண்ணத்தில் இருக்கிறீங்க. தொடர்களே, மண்பலம் பெருகினால் பசுமை புரட்சி, பால்வளம் பெருகினால் வெண்மை புரட்சி, ஒட்டுமொத்த தொழிலாளி ஒன்று வந்தால் தங்காவையில் மாபெரும் புரட்சி. தோழர்களே, நம்முடைய ஜிஎஸ் தெளிவா சொன்னாரு, இருந்தாலும் அதுக்கு மேல தெளிவடான், உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இன்னா சத்த நலம் சரி, இன்னா தர்ம நலம் சரி, என் தொழிலாளி போராட்டத்துக்கு போனா ஆதரவு கொடுத்தோன்னு வெளியே நிக்க சொல்லுவேன். இது ஒரு மிகப்பெரிய தவறு மேனேஜ்மெண்ட் சொல்றது. இல்ல இந்த ஆதரவு யாரா கூட இருந்தா அவங்களுக்கு சம்பளம் போடாத. அதான் நான் கேட்டேன் மேனேஜ்மெண்ட், போராட்டம் பண்றவங்களுக்கு சம்பளம் போடுற, உனக்கு வேலை செய்யணும்னா எனக்கு நீ சம்பளம் போடுற. இதுலே தெரிஞ்சு உன்னுடைய தில்லுமுள்ளு வேலைக்கும். என் தோழர்களே, நம்பிக்கை தான் வாழ்க்கையில ரொம்ப பெருசு. ஒற்றுமை தான் உலகத்தை வென்றெடுத்தது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை போல், நான் எந்த சமுதாயத்தில் பிறந்தேன், என்னை எந்த சமுதாயம் வளர்த்து ஆளாக்கியது, அந்த சமுதாயத்திற்கு என்னுடைய அறிவு கல்வி போய் சேரவில்லை என்றால் துப்பாக்கி முனையை உயிரை மாய்ப்பேன். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை போல், என்னுடைய தோழர்களே, என்னுடைய உயிரின மேலானவர்களே, என் அன்பு தாய் உள்ளங்களே, இன்னைக்கு ஏறத்தாழ 37-40 ஆண்டுகள் இந்த பிம்மல் பட்டியல வேலை செய்திருக்கிறோம், நம்மளுக்கு மரியாதை இல்ல. இந்த மேனேஜ்மெண்ட் நினைச்சிருந்தா இந்த பைலட் சர்க்கல்ல இத்தனை பேர் என் தோழாளி உட்கார்ந்து சோர் தண்ணியில செத்து இருக்க மாட்டோம். இதனுடைய காரணம் யார்? இந்த மேனேஜ்மெண்ட். உனக்கு வந்து இந்த தோழாளியினுடைய கஷ்டம் தெரியல, ஆனா அவனுடைய உழைப்பு உனக்கு வேணும். 4000 கோடி ஆர்வங்களுக்கு கொடுத்தது யார்? என் தொழிலாளி கான்ட்ராக்ட் ஆபரேட்டர் தொழிலாளி மிஷின்ல இல்ல, பெண்கள் வரவில்லையா? இன்னைக்கு வந்து ஒரு உண்மையான வார்த்தையை இன்னைக்கு சொல்றேன். என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் ராஜா ஜெனரல் செக்ரட்டரி பெட்டோ சொன்னாரு, நம்மளாம் நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் கோஆர்டினேஷனுக்கு மட்டும் நீ என்ன லெட்டர் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல தலைவர், இந்த போராட்டத்தில் இருந்து நீ இனியோடு போக கூடாது. அவருடைய எண்ணம், இந்த போராட்டத்தில் நீங்க பங்கேற்றாதான் தலைவரே வெற்றி நம்மளுக்கு கிடைக்கின்றதுங்க. ஒருவாறு தோழாளுடைய எண்ணம், நான் தோழாளி ஒரு வார்த்தை சொன்னேன், இன்னைக்கு நம்மளுடைய ஆதரவு நம்முடைய நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு வருகை தர வேண்டும் என்று ஒரே வார்த்தை காலையில 9:30 சொன்னேன். இந்த ஒட்டுமொத்த தோழர்களுடைய எண்ணத்தை அறிந்து நாம வெற்றி பெறணும்னா ஒன்னா இருந்தா தான் முடிவு சொன்னா அது நிச்சயம். நீ எத்தனை விதமான பழிவாங்க எண்ணம் கொண்டாலும் சரி, ஒர்க்கிங் கிளாஸ் யூனிட்டி, ஒர்க்கர்ஸ் யூனிட்டி, ஏ நேயபரே, எதற்காக வராட்டம், எல்லி வரையே வராட்டம், எதற்காக வராட்டம் கேட்குதா? அது எத்தனை விதமான இன்னல் வந்தாலும் சரி, ஒன்றிணைந்து போராடி வெற்றி பெற்று அனைத்து தொழிலாளர்களை காப்பது நம்முடைய கடமை. நம்முடைய மகளிற்குரிய அண்ணன் ஏன்
போட்டு சொல்லும்போது நம்முடைய டிசிஎல் தொழிலாளர்கள் வந்துட்டாங்க தொழிலாளர்களே நீங்க ஒண்ணுமே இங்க நிம்மதியா இருந்திருக்கலாம் இந்த அஞ்சு நாள் நான் தூங்கல சாப்பிட முடியல சகோதரனுமே இந்த மாதிரி தவிக்கிறானே ஒற்றுமை போர்த்தில் இது வந்து என்னுடைய ரத்தத்தின் பிரச்சனை ஒட்டுமொத்த பிரச்சனை இந்த பிரச்சனை உடனே கூப்பிட்டு இதனை செட்டில்மெண்ட் பண்ணோம் யார் பண்ண நம்முடைய கார்பரேட் மேனேஜ்மெண்ட் நம்முடைய உங்களுக்கு கவலை இல்லை தோழர்களே மாலைய தினத்திலிருந்து சொல்லி இன்றே நடைபெற்றிருக்கோம் மாலைய தினத்திலிருந்து நம்மளுடைய போராட்டம் தொடரும் முழுமையாக நீங்க முழுமையாக பங்கேற்கும் இதில் நீங்க தயவு செய்து யாரும் வருத்தப்படாதீங்க வாக்குறுதி முன்ன வச்ச கால பின்ன வச்ச சத்திரமே கிடையாது தலைமை அப்படி என்னுடைய உணர்வுகள் அப்படி என்னுடைய நோக்கம் அப்படி என்னுடைய சிந்தனை அப்படி உன்னை வாழ வச்சு அழகு பார்க்கிறதுக்காகத்தான் தொழிலாளி ஓட்டு போட்டு சிவகுமார் தலைவன் ஆகணும்னு டிசைட் பண்ணி வெற்றி பெற அந்த புள்ளி கூட நாலு உள்ள போக இந்த தொழிலாளருடைய வேர்வையினுடைய விலை இந்த மேனேஜ்மெண்ட் அன்னைக்கு 20 வயசுல யார் தொழிலாளி ஐடிஐ படிச்சு அப்பண்டிஸ் படிச்சு இந்த பெம்மல்ல வேலைக்கு வரும்போது ஜீப் வச்சு கூட்டு வந்தேன்
ولكن يجب
தோழர்கள் நீங்கும் நம்ம ஒன்னாலதாங்க வெல்ல முடியும் நம்ம ஒற்றுமையானதான் ஜெயிக்க முடியும் இந்த சிஐடியினுடைய பேனர் அந்த வழிநடக்கி இந்த போராட்டத்தை ஒரு மிக சிறந்த முறையில مرنية நாளை காலை ஒரு தோழாளினுடைய சிலைக்கு மாலாணிக்கு மத டிசைட் பண்ணேன் யா தோழாளி எங்க அப்பா சதன் நஞ்சாத போடும்போது